ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் டப். இன்றைக்கி நம்ம சேனலில் ரீசெண்டாக என்னென்னலாம் தமிழ் டப்ல மூவிஸ்லாம் வந்திருக்கு எல்லாத்தையும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அண்ட் நம்ம வீடியோ லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. இன் கேஸ் ஃபாலோ பண்ணாமல் அப்படியே ஃபாலோ பண்ணி, ஏன்னா அதுக்கு எல்லாம் ஹாலிவுட் அப்டேட்ஸ் அண்ட் நம்ம யூடியூப் வீடியோஸ்லாம் டேரெக்டாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டுருவேன். வாங்க நம்ம ரீசெண்டான தமிழ் மூவி லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். தமிழ் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க லூகா 2021 வந்த மூவி. என் காமெடி அட்வென்ச்சர் கேட்டகரி ப்ளஸ் படத்துக்கு ஐஎம்டிபிக்கு ஒரு 7.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இன்னும் இந்த படத்தை நீங்கள் பார்க்காம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏன்னா படம் July 30 அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகுது. அதுவும் நம்ம தமிழ் தெலுங்கு அண்ட் ஹிந்தி லாங்குவேஜில் கூட. ஸோ டெஃபினட்டாக இந்த படத்தை உங்கள் லாங்குவேஜில் பார்த்து அப்படியே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ மெயினாக இந்த படத்தை நான் இங்கிலீஷ்லேயே பார்த்துருக்கேன். நல்ல ஒரு மூவி தான், ஏன்னா என்டையர் ஃபேமிலி ப்ளஸ் கொஞ்சம் கிட்ஸ் கேட்டகரியாக தான் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை பார்க்கலாம். அந்த லெவலில் தான் படத்தோட ஸ்டோரி நல்லபடியாக தான் இருந்திருக்கு. ஸோ என்டையர் மூவியோட ப்ளாட்டை கூட பார்த்தீங்கன்னா ஃபுல் இட்டாலியன் ஸ்டைல், அதோட நல்லா காமெடி ஹியூமரோட படத்தை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாகவே இருக்கும், ஏன்னா ஸ்டோரி லைன் அந்த மாதிரி தான் இருந்தது. படத்தோட மெயின் ஹீரோ பேர் தான் லூகா. ஸோ அவர் சின்ன பையன் தான், அண்ட் நார்மலாக பார்த்தீங்கன்னா சி உலகத்தை தான் வாழ்ந்துட்டு இருப்பார். ஸோ இப்போ படத்தில் இன்னொரு கான்செப்டை பார்த்தீங்கன்னா, சி விட்டு அவர் லேண்டில் வரும்போது நார்மல் ஹியூமனாக மாறிடுவார். அண்ட் ஹியூமன்ஸ்க்கு இவர் வந்து ஆஸ் எ சி மான்ஸ்டராக தான் தெரியும். ஸோ தனிப்பட்டோடனே தான் ஒரு நார்மல் ஹியூமன் ஸ்கின் வந்து அந்த மாதிரி வேறு மாதிரி லைக் ஃபிஷ் உலகம் தான் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்கின்னாக சேஞ்ச் ஆகிரும். ஸோ இதுலேருந்து நம்ம ஹீரோ எப்படியோ தப்பிச்சுட்டு இருப்பார். அண்ட் கடைசியில் ஹியூமன்ஸ் வந்து இவர் அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையா, அதுதான் படத்தில் ஒரு நல்லபடியாக கெத்தாக உருவாக்கியிருக்காங்க. ஸோ அகெயின் இந்த படத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா காமெடி ஹியூமர்ஸ் அண்ட் ஒரு வித்தியாசமான நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் ஆட்டோ ஒரு ஸ்டோரியும் நல்லபடியாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இப்போ இந்த படம் தமிழ் டப்ளியூ அவைலபிளாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக July 30 அன்னைக்கு படத்தை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் மூவி. தமிழ்ஸில் செகண்ட் இடத்துல இருக்க இப் மேன் 2010 வந்த மூவி. என்டையர் ஆக்ஷன் ட்ராமா அண்ட் எபிக் கேட்டகரியான மூவி கூட சொல்லலாம், ஏன்னா அந்த லெவலில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ படத்துக்கு ஐஎம்டிபி கூட 7.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ ஏற்கனவே இந்த படம் இப்போ தான் ரீசெண்டாக விஜய் சூப்பர்ஸில் வந்து தமிழ் டப்ளோ கேட்டால் ப்ரீமியரிங்கோ பண்ணாங்க. அண்ட் இப்போ நார்மல் நெட்டில் கூட அவைலபிளாக தான் இருக்குது. அண்ட் மெயினாக இந்த படத்தை நான் ஹைலி ரெக்கமெண்டட் சொல்வேன், ஏன்னா செம்மையாக இருக்கும் படம். ஸோ இப்மேன் 1 நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இப்மேன் 2 வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, ஏன்னா அந்த லெவலில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க இப்மேன் 1. அண்ட் 2 பார்த்தீங்கன்னா இப்மேன் 1 இன்னொரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், ஏன்னா படத்தில் வில்லன் அஸ் எ பாக்ஸர் ஆட்டோ கொண்டு வருவாங்க. அண்ட் இதில் இப்போ நம்ம ஹீரோ அவர்கள் வர்சஸ் ஃபைட் பண்ணணும். ஸோ என்டையர் மூவி வந்து கும்ஃபு வர்சஸ் பாக்ஸிங் அந்த கேட்டகரியாகவே இருக்கும். அதில் யார் ஜெயிக்கிறாங்க அண்ட் கன்ஃபார்மாக படத்தை பார்க்கும்போது நீங்களே கும்ஃபுவை தான் சப்போர்ட் பண்ணுவீங்க, ஏன்னா நம்ம ஹீரோ ஃபுல்லாகவே அவரோட விங்ஷோ கும்ஃபு ஸ்டைல் தான் கெத்தாக இது பண்ணுவார். அண்ட் மெயினாகவே பாக்ஸிங் கூட பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே டாப் நாச்சுன்னு சொல்லலாம். பாக்ஸரும் வேறு லெவலில் இருப்பார் அவர். அவர் பண்ணுற பாக்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா அது கும்ஃபுவே வந்து ஒரு இடத்துல தோத்துரும் அந்த லெவலில் கிரியேட் பண்ணியிருப்பார். ஸோ என்டையர் மூவி ஒரு நல்ல ஆக்ஷன் பேக் அண்ட் ஃபுல் ஸ்போர்ட் கேட்டகரியாக தான் இருந்திருக்கு. ஸோ நம்ம ஹீரோ எப்படி கும்ஃபுவை அப்படியே இந்த பாக்ஸிங் வர்சஸ் கும்ஃபுவில் யார் ஜெயிக்கிறாங்க, அது எப்படி நம்ம ஹீரோ ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறாரு, அதெல்லாம் நீங்கள் படத்தை பார்க்கும்போது செம்ம இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அகெயின் ஒரு சீட்டேஜ் மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தந்துடும். அதனால தான் இந்த படம் ஹைலி ரெக்கமெண்டட். அண்ட் இப்போ தான் நம்ம தமிழ் டப்ளியூ பண்ணி ப்ரீமியரோ பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட் அந்த படத்தை மிஸ் பண்ணுறாதீங்க. தமிழ்ஸில் தேர்ட் இடத்துல விவேரியம் 2019 தான் வந்து. தமிழ்ஸில் ஃபோர்த் இடத்துல இருக்க த கேர்ள் வித் ஏ பிரேஸ்லெட் 2019 தான் வந்திருக்கு. வித் என்டர் ட்ராமா கேட்டகரியான மூவி. அண்ட் படத்துக்கு ஐஎம்டிபி 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஃப்ரெஞ்ச் மூவி தான். அண்ட் இப்போ நம்ம ரீசெண்டாக தமிழ் டப்ளியூ பண்ணியிருக்காங்க. ஸோ படம் வந்து கிட்டத்தட்ட 1 week மேலே ஆகுது. ஸோ போன லிஸ்ட்டே நான் ஆட் பண்ணியிருக்கணும், அந்த டைமில் மிஸ் ஆயிருக்கு. அண்ட் இப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா என்டயர் மூவி ஃபுல்லாகவே ட்ராமா அண்ட் ஃபுல் ஜுடிகல் சிஸ்டம் பற்றி தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோர்ட் ரூம்லேயே என்டையர் மூவி முடிகிற மாதிரி எதிர்பார்க்குறேன். இந்த படத்தை நம்பி பார்க்கலாம். ஏன்னா என்டயர் படத்தில் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டை சாவச்சிருன்னு சொல்லிட்டு அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து அவங்க எப்படி ப்ரொசிக்யூட் பண்ணுறாங்க அதான் படத்தோட ஃபுல் கான்செப்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் சில ஒரு மென்டல் ட்ராமா இருக்குது. அவங்க வந்து நார்மலாக இருக்க இப்போ ஜுடிகல் சிஸ்டமை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ நார்மலாக இருக்க இப்போ க்ரைம் ஜட்ஜ் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான தாட் இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸான ஒரு ஃபேமிலி தான். ஸோ இப்போதைக்கு அவங்க ஃப்ரெண்டு வந்து இறந்துட்டாங்க அண்ட் இதில் இவங்களும் அக்யூஸ் ஆயிருக்காங்க. அண்ட் இப்போது இவங்க வந்து அந்த மர்டரை பண்ணியிருக்காங்களா இல்லையா அதுதான் வந்து என்டையர் மூவியோட கான்செப்ட். ஸோ படத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி ட்ராமா பேஸ்டு மூவி உங்களுக்கு பிடிச்சா ப்ளஸ் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நார்மலாக போகிற மாதிரி இருக்கும். சில இடத்துல நல்லபடியாக தான் கிரியேட் ஆயிருக்கு, ஆனால் சில இடத்துல கொஞ்சம் போர் அடிக்கிறமா இருந்தது. ஆனால் நம்ம அஃபிஷியல் தமிழ் டப்பில் இருக்குது. ஸோ மேபி உங்களுக்கு அந்த மாதிரி படம் ட்ராமாட்டிக்காக பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா டெஃபினட் அந்த படத்தை 100% நீங்கள் நம்பி பார்க்கலாம்.
நம்ம லிஸ்ட்ல ஃபிஃப்த் இடத்துல இருக்க ஹிக்கி மோக்லு என்டையர் வந்து ஒரு வெப் சீரிஸ் தான். ஸோ 2019ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னொரு சக்சஸ்ஃபுல்லாக ஓடிட்டு தான் இருக்கு. அண்ட் என்டையர் வெப் சீரிஸ்க்கு ஐஎம்டிபி கூட பார்த்தீங்கன்னா 7.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம எம்எக்ஸ் பிளேல அவைலபிளாக இருக்கு. ஸோ அகெயின் ஃபுல் மெடிக்கல் ட்ராமா கேட்டகரியான வெப் சீரிஸ் தான். ஸோ வெறும் கொரியன் மட்டும் மெடிக்கல் ட்ராமா இல்லாமல் டர்க்கிஷ் கூட இந்த மாதிரி நல்ல ஒரு கெத்தான மெடிக்கல் ட்ராமா கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு டாப் ரேட்டடான தான் இப்போ நம்ம இந்தியாவிலையும் டப் பண்ணி விட்டுருக்காங்க. மெயினாக நம்ம தமிழ் தெலுங்கு அண்ட் ஹிந்தியில் கூட அவைலபிளாக தான் இருக்குது எம்எக்ஸ் பிளேல. ஸோ இந்த வெப் சீரிஸில் மெயினாக நீங்கள் என்ன பார்க்கலாம், நம்ம ஹீரோ அதான் மெயின் டாக்டர், அவர் பேர் தான் ஹிக்கி மோக்லு. ஸோ அந்த டைமில் டாப்பான டாக்டர் வந்திருக்காரு. ஆனால் இப்போ திருப்பியும் கொஞ்சம் வயசாக இருக்கும், இருந்தாலும் அவர் டாக்டர் கேரியரை பர்சியூ பண்ணுவார். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஒரு பேஷண்ட்டை அவர் எப்படிலாம் க்யூர் பண்ணுறாரு அதுதான் வந்து அப்படியே ஸ்டோரி கொஞ்சம் எலாபரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து நார்மலாக ஒரு பேஷண்ட் கூட நல்லபடியாக ரிலேஷன்லாம் வச்சுக்க மாட்டார். ஸோ நார்மலாக அவருக்கு ஒரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட் என்ன ஒரு டிசீஸ் ஆகிட்ட இருக்கோ அதை சீக்கிரமாக க்யூர் பண்ணும். ஆனால் அதே சமயம் ஸ்டோரியில் வந்து நெக்ஸ்ட் வேறு வேறு பேஷண்ட் வர வர இன்னும் கொஞ்சம் அப்படியே காம்ப்ளிகேஷன்ஸாக கிரியேட் ஆகிருக்கும். ஏதோ நீங்கள் பசில சால்வ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். அண்ட் மெயினாக நம்ம ஹீரோ கொஞ்சம் ஷெர்லாக் ஹோம்ஸ் மூல் ஆட்டம்னு சொல்லலாம், அவருக்கு மட்டும் தான் எல்லாமே ஈஸியாக புரிஞ்சிடும். அது ஃபுல்லாக டாக்டர் ஃபீல் அந்த கேட்டகரி. ஸோ அதனால் இந்த மாதிரி தான் ஃபுல் வெப்சீரிஸை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெடிக்கல் ட்ராமாலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா, அதெல்லாம் கொரியன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் கொரியன்லாம் பயங்கரம் ஹிட்டானதுலேருந்து இப்போ டர்க்கிஷ் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்கமிங் நம்ம இந்தியாவுக்கு அவங்களோட தனியாக ஒரு மெடிக்கல் ட்ராமான வெப்சீரிஸும் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் நம்ம லோக்கி வந்து கடைசியாக இப்போ இந்த வெனஸ்டே ஃபிஃப்த் எபிசோட் தான் வந்துடும். ஆனால் ஃபிஃப்த்தோட சிக்ஸ்த் எபிசோடோ ரிலீஸ் பண்ணி என்டையர் நம்ம சீசன் ஒன்னை முடிச்சுட்டாங்க. ஸோ இங்கிலீஷ்லேயே டோட்டல் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து சிக்ஸ்த் எபிசோட் வரைக்கும் தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு மினி வெப்சீரிஸ் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க நம்ம மார்வல் ஸ்டுடியோஸ். அண்ட் அதே மாதிரி தான் இப்போ லோக்கி டோட்டல் சிக்ஸ் எபிசோட்ஸோட நம்ம தமிழ் தெலுங்கு எல்லாத்துலேயும் அவைலபிளாக தான் இருக்குது. அதனால் இன்னும் நீங்கள் என்டையர் லோக்கி சீரிஸே பார்க்காம இருக்கலாம், இப்போ நீங்கள் டெஃபினட்டாக பார்த்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் இருக்கீங்க, ஸோ ஃபுல்லாக வந்து அப்புறமா தான் நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அதனால் இப்போ எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருக்கு லோக்கி சீரிஸ். அண்ட் லோக்கி சீரிஸ் பார்த்ததுக்கப்புறமா டெஃபினட்டாக உங்கள் மைண்டில் நிறைய கேள்வி வரும், ஏன்னா அந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லோக்கி சீசன் டூவும் வரதான் போகுது, அது வந்து மார்வல் ஸ்டுடியோலேருந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் அது வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டாகும். ஆனால் இப்போதைக்கு நம்ம சீசன் ஒன் ஒரிஜினல் நம்ம எம்சியோட லிங்க் ஆகி தான் இருக்குது. அதனால் நீங்கள் டெஃபினட்டாக மார்வல்ஸ் எல்லாம் 24 மூவிஸ் பார்த்தா கூட டெஃபினட்டாக அப்கமிங் நீங்கள் இந்த லோக்கி சீரிஸையும் 100% பார்த்துட்டோம். அதெல்லாம் ஸ்டோரிஸும் லிங்க்காகும், எப்படி வேண்டா விஷன் நம்ம ஃபால்கான் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லோக்கி சீரிஸ் எல்லாமே ஒரு இடத்துல லிங்க் ஆகி தான் இருக்குது மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸோட. அண்ட் அப்கமிங் இதை வச்சு இன்னும் நிறைய மூவிஸோட கூட லிங்க் ஆகும். ஸோ கைஸ், இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா கண்டென்ட்டுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே அஃபிஷியல் டப்டு தான். நான் ஃபேன் டப்புக்குன்ற கண்டென்ட் எதுவுமே நம்ம லிஸ்ட்டில் ஆடே பண்ண மாட்டேன். அண்ட் இது வரைக்கும் முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருக்கேன் ப்ரோ இதெல்லாம் அஃபிஷியலாக ஃபேன் டப்பான். இது வரைக்கும் நம்ம ரீசன்ட் தமிழ் டப்பில் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் டப்டான மூவிஸ் மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃபேன் டப் ரிலீஸ் ஆகும்போது தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் அப்படி அப்படியே ஃபுல்லாக ட்ராப் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபேன் டப் வந்து பார்க்க கூட முடியாத லெவலில் பண்ணியிருப்பாங்க. ஸோ நல்ல மூவியை ஃபுல்லாக கெத்து விட்ருவாங்க, அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதனால தான் நான் ஃபேன் டப்ன்ற எந்த கண்டென்ட்டையும் நம்ம சேனலில் ரெக்கமெண்ட் பண்ணுறதே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸை தனியாக ஃபேன் டப் பண்ணி விட்டுருக்காங்க ஃபுல் சீசன் ஒன்னு. ஸோ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, எப்போ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஒரிஜினல் தமிழ் டப்பில் வரும்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அது நடக்கிறது ரொம்பவே ரேரான ஒரு சான்ஸு. ஸோ அதனால் அது மேலே டிபெண்ட் பண்ணிருக்கிறது டோட்டல் ஃபெயிலியர் தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் கேம் ஆஃப் தோன்ஸை பார்க்கணுன்னா ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே பாருங்கள், அதுதான் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் அதை தான் நானும் ஹைலி ரெக்கமெண்டும் பண்ணுவேன். ஆனால் இன்கேஸ் உங்களால் இங்கிலீஷில் பார்க்க முடியாமல் இருந்தால் இப்போ ஃபேன் டப்பில் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஃபேன் டப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது முன்னாடி ஃபேன் டப் வந்ததோட கொஞ்சம் நல்ல பெட்டராகவும் இருக்குது. அண்ட் அதே சமயம் நல்லபடியாக தான் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ஃபேன் டப் இன்கேஸ் உங்களால் இங்கிலீஷில் பார்க்க முடியாமல் இருந்தால் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீசன் ஒன் டோட்டலாகவே ஃபேண்டப் பண்ணி விட்டுருக்காங்க. அண்ட் இவங்களை நம்பலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா இவங்க எல்லாத்தையும் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் என்டையர் சீசன் ஒன்லேருந்து சீசன் 8 வரையும். ஸோ டெஃபினட்டாக இந்த ஒரு ஃபேண்டப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் எபிசோட் இன்கேஸ் பிடிச்சிருந்தா அப்படியே சீசன் ஒன் ஃபுல்லாக முடிக்கலாம் நீங்கள். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் ரெக்கமெண்ட் கிடையாது. மெயினாக இங்கிலீஷில் மட்டும் பாருங்கள், அதுவும் இப்போது நம்ம டிஸ்னி ப்ரீமியமில் தான் எல்லாமே வந்து ஃபுல் இங்கிலீஷில் அவைலபிளாக தான் இருக்குது மெயின் கண்டென்ட்டு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் என்டையர் சீரிஸ். ஸோ அதில் நீங்கள் டெஃபினட்டாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கைஸ், இதுதான் ரீசெண்டாக வந்த தமிழ் டப்டான மூவிஸ். அண்ட் இதில் நான் ரெண்டு வெப் சீரிஸும் ஆட் பண்ணியிருக்கேன், அதான் நம்ம ஹெக்கிமோக்லு அண்ட் லோக்கி சீரிஸ். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனல் டிஃப்ரெண்ட் ஹாலிவுட் கேட்டகரிஸ்லோட மூவி அப்படியே ரிவ்யூ பிரேக் டவுன்ஸோட நம்ம சேனலில் தினமும் வீடியோ போட்டு விட்ருக்கோம். இன்கேஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ப்ளே தமிழ் டப். சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.